குட் ஈவினிங் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம சப்ஸ்கிரைப்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் இடையில கொஞ்சம் டைம் செட் ஆகலை, அதனால் நம்ம போட முடியல. இப்போ டேங்க்கு கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கோம், கீழே சேண்ட்லாம் போட்டு. ஆல்ரெடி டேங்கில் சேண்ட் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ டேங்கில் சேண்ட்லாம் போட்டிருக்கோம். ராக் செட்டப் மாதிரி பண்ணியிருக்கோம். இது ராக் வந்து காசு கொடுத்து வாங்கலை, இது பக்கத்து வீட்டு வாசலில் இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்து ஒரு ஷேப்பில் அடுக்கி வச்சுருக்கோம். இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி இருந்த ஃபிஷஸ் தான். இதில் இந்த இது லோஞ்ச் ஃபிஷஸ்ன்னு சொல்லுவாங்க, இது ஜோடி பேரு. இது புதுசாக வாங்கியிருக்கு, மீதி எல்லாமே ஆல்ரெடி இருந்தது தான். நான் இறப்போட வரேன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டுருக்கு, ஆனால் 8 மணிக்கு தான் இறப்போடுவோம். மார்னிங் ஏற போட்டாச்சு. நம்ம டைகர் நம்மளை பார்த்தனும் ஓடி ஒளிகிற மாதிரி. நம்ம வாங்கின புதுசில் கலர் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, இப்போ நம்ம அதுக்குரிய ஒரு நேச்சுரல் செட்டப்பில் நம்ம கொடுத்துருக்கனால எல்லாமே அதாவது அதோடய கலர்ஸ் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காட்டிருப்பாருங்க. கீழே இருக்குது இன்னொரு நம்ம மான்சர் டேங்கில் செட் பண்ணிகிட்ருக்கோம், அப்படியே காட்டிருப்பாருங்க. இது வந்து அல்பினோ அரோனா, நியர் 1 ஃபீட்டு நியர் வந்துருச்சு. இது வந்து எல்லோ ஆஸ்கர் ஃபிஷ்ஷு, இது டைகர் ஆஸ்கர் ஃபிஷ்ஷு. இது கொஞ்சம் பெருசாச்சுன்னா நல்ல கலர் வரும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம மண்டையன் கொஞ்சம் சைஸே பெருசாகிடுச்சு. இதுக்கு ஃபுட்டு சேஞ்ச் பண்ணேன், முன்ன வந்து நம்ம ஹம்பி ஹெட் மட்டும் போட்டுட்ருந்தோம், இப்போ கலரு கொஞ்சம் கிடைக்குன்னு சொல்லிட்டு எவர் ரெட்டுன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட்டு மார்க்கெட்டில் பார்த்தோம். இது கொடுத்துட்ருக்கேன், ஆனால் இது ப்ரோட்டீனு கண்டென்ட்டு எல்லாம் அதிகமாக இருக்கும், அளவாக போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 4-5 பல்லட் மட்டும் போட சொல்லியிருக்காங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள். நல்ல கலரும் நல்லா வந்துருச்சு, நல்ல ஹெட்டு நல்லா பாப்பப்பாக இருக்குது. பாருங்கள், தொட்டி கொஞ்சம் கழுவாமல் இருக்குது. நாளைக்கு தான் சண்டே தான் கழுவணும். இது நம்ம ஆஸ் யூஷுவல் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி, ப்ளக்கார்டு. ஓய் கமான் கமான், பயந்து ஓடுது. இது தர்சனுக்குரிய கலர், எல்லோ கலரில் வாங்கினா. இது ஒரு ஃபைட்டர் ப்ளக்கார்டு தான் இதுவும். இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஏலியன் ஃபைட்டர்ஸ் எல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது நம்மகிட்ட. ஓகே கைஸ், ஒரு சின்ன அப்டேட் போடணும்னு நினச்சேன், அதனால் போட்டிருக்கேன். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். இனிமேல் வீக்லி ஒன்ஸு நான் வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.